அரசின் பல்வேறு முக்கிய திட்டங்கள் மற்றும் கொள்கைகளின் கெடு இந்த செப்டம்பர் மாதத்தில் வருகிறது. இதில் 2000 ரூபாய் நோட்டு டெபாசிட் அல்லது மாற்றுதல் தொடங்கி ஆதார் அப்டேட்டுகள் வரை அடங்கும். அவை என்னென்ன என்பதை பற்றி தற்போது பார்க்கலாம். நிதியமைச்சகம் செப்டம்பர் 30 தேதிக்குள் 2000 ரூபாய் நோட்டுகளை டெபாசிட் அல்லது மாற்ற வேண்டும் என்ற கெடுவை மேலும் நீட்டிக்கப் போவதில்லை என்ற முடிவில் உறுதியாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மக்களவையில் மத்திய இணை நிதியமைச்சர் பங்கஜ் சௌத்ரி எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் செப்டம்பர் 30 மேல் 2000 ரூபாய் நோட்டை மாற்றுவதற்கு கால அவகாசம் தரப்படுமா என்ற கேள்விக்கு இல்லை என்று மறுத்துவிட்டாராம். நிதித்துறை குறிப்பு 1 மார்ச் 31 தேதி வெளியிடப்பட்டது. அதில் செப்டம்பர் 30 தேதி வரையிலான 6 மாத காலத்துக்குள் சிறு சேமிப்பு திட்டத்தில் முதலீடு செய்தவர்கள் KYC-க்காக ஆதார் விவரங்களை தர வேண்டும் என்று கூறியிருந்தது. இந்நிலையில் ஆதார் எண்ணை தராவிட்டால் தற்பொழுதுள்ள வாடிக்கையாளர்களின் கணக்கு அக்டோபர் 1 தேதி முடக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்டு ஆஃப் இந்தியா செப்டம்பர் 30 தேதிக்குள் தகுதி வாய்ந்த டிரேடிங் மற்றும் டிமேட் அக்கவுண்ட்தாரர்கள் தங்களது கணக்குகளுக்கு வாரிசுகளை நியமிக்க வேண்டும் என்று அறிவித்துள்ளது. ஆனால் இந்த தேதியை பின்னர் 2023 மார்ச் 31 வரை நீட்டித்தது. மாதம் 1 லட்சம் ரூபாய் செலவு செய்தால் கிடைக்கக்கூடிய மாதாந்திர 25,000 ஏஜ் ரிவார்ட் பாயிண்டுகள் செப்டம்பர் 1 நிறுத்தப்படும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் மூத்த குடிமக்களுக்கான SBI விகேர் திட்டத்துக்கான கெடுவை நீட்டித்துள்ளது. யூனிக் ஐடென்டிபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இலவச ஆதார் கார்டு அப்டேட்டுகளை செப்டம்பர் 14 தேதிக்குள் செய்து கொள்ள வேண்டும் என அறிவித்துள்ளது. ஆக்சிஸ் வங்கியின் மேக்னஸ் கிரெடிட் கார்டு ஆண்டு கட்டணத்தை 10,000 ரூபாய் பிளஸ் GST-யிலிருந்து 12,500 ஆக செப்டம்பர் 1 உயர்த்துவதாக அறிவித்துள்ளது. 10,000 ரூபாய்க்கான வருடாந்திர டிஸ்கவுண்ட் வவுச்சர் இனி தரப்பட மாட்டாது என கூறப்படுவது குறிப்பிடத்தக்கது.